ஹை மச்சு, உங்கள் ஸ்மார்ட்மென் சேனல் இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி எந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி வந்துட்டு தமிழ்லேயே வந்துட்டு பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர், அப்புறம் இந்தியன் பிளேயருக்கு வந்து நீங்கள் மரியாதை கொடுக்க மாட்டீங்க, அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் ஃப்ரீ ஃபயர் சைடுன்னு சொல்கிறேன், அவனுக்கு வந்து நமக்கு வந்து இந்தியன் பிளேயருக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க, அது வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் வந்து இப்போ கேட்குறது வந்து எங்களுக்கு வந்து மரியாதை கொடுங்க அப்படின்லாம் கேட்கல, ஆனால் வந்து இந்தியாவுக்கு ஏன் நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, அதுதான் வந்து இப்போ வந்து பெரும் பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதனால் வந்து நம்மளும் வந்து சப்போர்ட் கொடுக்கணும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சப்போர்ட்டை வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து தெரிவிங்க. ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியன் சர்வர் ஹேஷ்டேக், அந்த ஹேஷ்டேக் யூஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் தான் ட்ரெண்டிங் ஆகணும், ஓகேவா? அத்தனை சொல்ல ஃப்ரீ ஃபயர் அவனுக்கு வந்து ஒரு அளவுக்கு வந்து தவறை உணர்ந்து இல்லைனா வந்து தெளிவாக வந்து அவனுக்கு ஒரு வீடியோ இல்லை ஒரு போஸ்ட் எதனா ஒன்று போடணும். அப்புறம் எல்லாருமே வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஒரு போஸ்ட்டாக போட்டிருப்பீங்க, அதுதான் வாட்ஸ்அப்பில் போட்டிருப்பீங்க, எல்லாம் போட்டிருப்பீங்க. நான்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ரெயின்லாம் ஓட்டியிருப்போம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து என்ன சொல்லலாம் வண்டியில் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயும் வந்து கொடி வச்சுட்டு ஜாலியாக வந்து வீட்டு மேலாம் கொடி ஏற்றிருந்தோம். ஆனால் நம்ம இந்தியன் சர்வர் வந்து என்ன சொல்லல ஃப்ரீ ஃபயர் இந்தியா நமக்கு வந்து எல்லா ஈவெண்ட்ஸும் வந்து கொண்டு வராங்க. நல்லா ஞாபகம் வச்சுங்க, இண்டிபெண்டன்ஸ் டே மட்டும் ஈவெண்ட் கொண்டு வராமல் கரெக்டாக சொல்லலாம் இந்த வருஷம் மட்டும், அதுதான் போன வருஷம் வந்து ஈவெண்ட்லாம் வந்து கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் வந்து ஒரு விஷ், அதுதான் வந்து எங்க கேட்க வேண்டியது, எங்களுக்கு ஈவெண்ட் கூட முக்கிய இல்லை, ஒரே ஒரு விஷ், அதான் இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஒரே ஒரு விஷ் பண்ணிக்கலாமே, அதை தான் வந்து நாங்கள் தெளிவாக வந்து கேட்குறோம். அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா அந்த ஹேஷ்டேக் போட்டு வந்து ஃப்ரீ ஃபயர், அதான் ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸில் இருக்க முடியல, அவங்களுக்கு வந்து இந்த டேக் வந்து தெரிகிற வரைக்கும் ட்ரெண்டிங் பண்ணிட்டுருக்காங்க. அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து சவுத் இந்தியா, அதான் சொல்ல நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பேசல, அது வந்து நம்ம லீக்க சைடில் மட்டும் வந்து பேசியிருக்கோம், அதை பற்றி அந்த அப்டேட்லாம் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் நான் பேசுகிறோம், மற்றபடி வந்து மற்ற யூடியூபர்லாம் பேசல. அதனால் வந்து நாங்களாம் ஒரு முடிவு எடுத்து வந்து சப்போர்ட் நம்ம சப்போர்ட்டும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்மளோட வந்து இந்தியா பிளேஸ் தான் வந்து அதிகமாக வந்து வீடியோ போட்டுருக்காங்க, லீக்கரும் சரி எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம்ல, நீங்கள் வந்து இந்த வீடியோ போடுங்க, அதான் ஜஸ்டிஸ் ஃபார் அது அவங்க வந்து ரிப்ளை பண்ணுற வரைக்கும் இந்த வீடியோ நம்ம வந்து அந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் வச்சு வந்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரெண்டிங் பண்ணுறோம், அதை வந்து ட்ரெண்டிங் பண்ணாலே போதும், அதை வந்து கன்ஃபார்ம் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து பார்ப்பாங்க இல்லை வந்து ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து பார்ப்பாங்க, என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து தெரியும் போது வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அதனால் வந்து கன்ஃபார்ம் பாருங்கள், ஃப்ரீ ஃபயருக்கு வந்து கன்ஃபார்ம் ஒரு போஸ்ட் இல்லை சாரி எதனா வந்து கேட்பாங்க, ஏன்னா வந்து அவங்க வந்து ப்ரெஷர் அதிகமாகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோடி நம்ம எத்தனை பேர் மதிப்புங்கன்னு தெரியல, ஆனால் வந்து தேசப்பற்று பொறுத்த வரைக்கும் வந்து ஆகஸ்ட் மாதம் ஸ்டார்ட் ஆகும்போது அவர் வந்து உங்களுக்கு டிபியெலாம் வந்து மாற்றி வச்சிங்க அப்படின்னு வந்து சொன்னார். அதுக்கேற்ற மாதிரி வந்து அவர் வந்து பிடிக்கலனாலும் சரி அவர் சொன்ன விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அதான் தேசப்பற்று, அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அதனால் வந்து நிறைய பேர் வந்து அவர் ஃபாலோ பண்ணாங்க, அதுதான் எல்லாருமே வந்து கொடி ஏற்றிருப்பீங்க வீட்டு மேலே யார் யார் கொடி எத்தனையும் சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏற்றன. ஏன்னா வந்து அவ்வளோ முக்கியம் அவ்வளோ இண்டிபெண்டன்ஸ் டேன்றது வந்து நமக்கு வந்து பெரிய வந்து நான் சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், அதான் நமக்கு எவ்வளோ பேர் வந்து இழந்து லாஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வந்து நம்ம சுதந்திர தினம் வந்து கொண்டாடுறோம். ஆனால் வந்து அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணலையே, அதுதான் வந்து இப்போ பெரும் பிரச்சனை. கன்ஃபார்ம் பார்த்தா இந்தியன்ஸ் ஒரு ரிப்ளே பண்ணுற வரைக்கும், அதான் சொல்ல ஒரு சாரி எதனா ஒன்று ரிப்ளே பண்ணுற வரைக்கும் நம்ம இந்தியன் பிளேயர்ஸ் வந்து கன்ஃபார்ம் விட மாட்டாங்க. முக்கியமாக சொல்ல இந்திகார பிளேயர்ஸ் விட மாட்டாங்க, நம்ம தமிழ்நாட்டு பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் வீடியோ போடுறாங்க, அதான் சில பேர் வந்து கொஞ்சம் பயப்படுறாங்க. கரெக்டாக சொல்லலாம் விபேச் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறானுங்க மாப்பிள, அதுதான் வந்து பிரச்சனை. நமக்குலாம் ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து வீடியோ போட்டு ஜாலியாக வந்து ரிப்ளே பண்ணிட்டே இருப்போம். அதேமாதிரி வந்து போனதாட்டி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதுக்கு வந்து நம்ம வீடியோ போட்டோம், அதே மாதிரி இந்த தாட்டி நம்ம சப்போர்ட் கொடுக்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து கீழே வந்து ஒரு ஹேஷ்டேக் போட்டு ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா அந்த ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணுங்கள், கன்ஃபார்ம் வந்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சாகணும். மற்ற பிரச்சனை மாதிரிலாம் இது விட்டு போக முடியாது, ஏன்னா வந்து இது இண்டிபெண்டன்ஸ் டே, அதனால் வந்து கன்ஃபார்ம் ஆனவங்க ஒரு ரிப்ளே ஒரு சாரி எதனா ஒன்று வந்து கேட்குற வரைக்கும் விடக்கூடாது. அதனால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஜஸ்டிஸ் ஃபார் இந்தியா, அது வந்து மறக்காம கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வந்து இது வந்து பிரச்சனை முடியல அப்படின்னு நினச்சினா இன்னும் வந்து வீடியோ போடலாம், நம்மளால் முடிஞ்ச சப்போர்ட் கொடுக்கலாம், ஓகேவா? இந்த பிரச்சனைக்கு வந்து கன்ஃபார்ம் வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். சரி ஓகே, இந்த வீடியோ கன்ஃபார்ம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் நம்ம பக்கத்து சர்வர் எல்லா சர்வருக்கும் வந்து அவங்க ரிப்ளை பண்ணுறாங்க, இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து ஈவெண்ட் கொண்டு வராங்க, எங்களுக்கு வந்து ஈவெண்ட் கொண்டு வரலன்னு கேட்கல, ஆனால் வந்து எங்களுக்கு ஏன் நீங்கள் விஷ் பண்ணல அப்படின்றத வந்து ஃப்ரீ ஃபயர் சைட்லேருந்து கேட்குறோம். கன்ஃபார்ம் தான் இதுக்கு ஒரு ரிப்ளை கிடைக்குன்னு நினைக்கிறேன். அப்படி வந்து ரிப்ளை கிடைக்கல, அடுத்த வீடியோக்கு வந்து ரிப்ளை கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டலாம் அப்படி சிம்பிளாக ஒரே மேட்டர் தான். இப்போதைக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து எல்லாம் வந்து ஸ்டார் ரேட்டிங் குறைச்சிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலேயே அவனுக்கு ரிப்ளை பண்ணல, அடுத்து நெக்ஸ்ட் வந்து சம்பவம் தான், அதாவது அன்இன்ஸ்டால் தான் நிறைய பேர் வந்து பண்ண சொல்லிடுவாங்க, அது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். கன்ஃபார்ம் தான் இந்த வீடியோ கன்ஃபார்ம் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்க, அதான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண தேவையில்ல, இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன், அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் எனக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you.